பொது காலம் 25வது வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம். இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் பாலை நிலத்தையும் நடுக்குமுறச் செய்வேன். இறைவாக்கினர் ஆகாய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1-9 வரை. தாரியு அரசனது 2 ஆட்சி ஆண்டின் 7 மாதத்தின் 21 நாளன்று ஆண்டவரின் வாக்கு இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக அருளப்பட்டது. யூதாவின் ஆளுநரும் செயல்தியேலின் மகனுமாகிய செர்பாபேலிடமும் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவிடமும் மக்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரிடமும் இப்பொழுது நீ போய் இவ்வாறு சொல், இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை கண்டவர் எவராகிலும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றனரா? இப்போது இது உங்களுக்கு எக்கோலத்தில் தோன்றுகிறது. இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா? ஆயினும் செர்பாபேலே, மன உறுதியோடு இரு என்கிறார் ஆண்டவர். தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவே, மன உறுதியோடு இரு. நாட்டில் உள்ள அனைத்து மக்களே, ஊக்கம் கொள்ளுங்கள், பணியை தொடருங்கள், ஏனெனில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். நீங்கள் எகிப்து நின்று புறப்பட்டு வந்தபோது உங்களுக்கு நான் அளித்த வாக்குறுதியின்படி உங்கள் நடுவில் எனது ஆவி நிலை கொண்டிருக்கிறது. அஞ்சாதீர்கள், ஏனெனில் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் பாலை நிலத்தையும் நடுக்கமுறச் செய்வேன். வேச்சினத்தார் அனைவரையும் நிலைகுலைய செய்வேன். அப்போது வேச்சினத்தார் அனைவரின் விருப்பத்திற்குரியவைகளும் இங்கு வந்து சேரும். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். வெள்ளி எனக்கு உரியது, பொன்னும் எனக்கு உரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாயிருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 43 1-4 வரை உள்ள வசனங்கள். பல்லவி: கடவுளே, என் நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் நேர்மையை நிலைநாட்டும். இறைப்பற்றில்லா இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும். வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையில் நின்று என்னை விடுவித்தருளும். பல்லவி: கடவுளே, என் நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, நீரே என் ஆற்றல், ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும்? பல்லவி: கடவுளே, என் நேர்மையை நிலைநாட்டும். உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். பல்லவி: கடவுளே, என் நேர்மையை நிலைநாட்டும். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன், என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உமை புகழ்ந்திடுவேன். பல்லவி: கடவுளே, என் நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் நேர்மையை நிலைநாட்டும். நற்செய்தி வாசகம். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள்? புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 9,
இறை வசனங்கள் 18-22 வரை. அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.